ஹே சிங்கோஸ் வெல்கம் டு ட்ராமா சீரீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட்ஸம் சிப்லிங்கில் எபிசோட் நம்பர் 31. லாஸ்ட் எபிசோடில் ஃபேங் 10 கிரேட் வில்லன்ஸ் கிட்ட வசமாக பேசி டைசிங்கை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், இல்லைனா நம்ப முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்களா. அதனால ஒரு பொதி மூட்டைக்குள்ளாடி டைசிங்கை கொண்டு வந்து சாக்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. பாரு பாரு டைசிங் இங்கே தான் இருக்கா, நாங்கள் எல்லாருமே நல்லவங்களே கிடையாது அப்படின்னு டைசிங்கும் ஃபேங்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. டைசிங்கு சமஷாக்கு, நீ எப்படிடா இவங்க கிட்டே வந்து மாட்டினுங்க, அப்போ 10 கிரேட் வில்லன்ஸும் நாங்க தான் சொன்னோம்ல நாங்க எல்லாரும் நல்லவங்களே கிடையாது அப்படின்னு இப்ப நம்புறியானு ஃபேங்கும் அட லூசுங்களா, இதுக்காக தானேடா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட கயிறு எல்லாத்தையுமே அவுத்துட்டு வந்து 10 கிரேட் வில்லன்ஸோட பிரஷர் பாயிண்ட் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. ஃபேங் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபேங்கும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன ஈஸியா ஏமாத்திடலாம்னா, நான் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் போதே டைசிங்கோட கையில அடிபட்டு இருந்தது காணாம போயிருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது போலியான டைசிங் தான் அப்படின்னு. இருந்தாலும் உண்மையான டைசிங் எங்க இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதுக்காக தான் இவ்வளவு நேரம் டிராமா போட்டேன், நீங்களும் கரெக்டா டைசிங்க என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்ப்பா அப்படின்னு டைசிங்கோட கயிற அவுத்து விட்டுட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்போ இந்த புலியோட வைஃப் இருக்கால அவ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால அவளையும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப புலியோட வைஃப் கிட்ட நீ எப்படி மாட்டின அப்படின்னு கேட்க புலியோட வைஃபும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, என்ன காப்பாத்தினதுக்காக தேங்க்யூ, என்ன இந்த 10 கிரேட் வில்லன்ஸ் எதுக்காக பிடிச்சு வச்சிருந்தாங்கன்னா சாப்பாடு இல்லாம ஒரு மனுஷங்களால எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியுது அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் பிடிச்சு வச்சிருந்தாங்க. அப்படின்னா தானே குகைக்குள்ள இருக்கக்கூடியவங்க சாப்பாடு இல்லாம என்னைக்கு சாவுவாங்களோ அந்த நேரத்துல போயிட்டு இவங்க குகையை தோண்டி உள்ள போய் புதையில எடுக்க முடியும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு ஃபேங்குக்கும் டைசிங்கும் கேட்டோடனே செம ஷாக்கிங் ஆயிடுது. அதுக்கப்புறமா புலி ஒய்ஃப் சொல்றாங்க, என்னோட லைஃப்ல இது வரைக்கும் நான் நல்லது செஞ்சதே கிடையாது, உங்களுக்கு ஒரே ஒரு நல்லது நான் செய்யறேன், இங்க இருந்து 15 கிலோமீட்டர் நீங்க தள்ளி போனீங்கன்னா அங்க ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே குகையை உடைக்கக்கூடிய வேலை தான் செய்யறாங்க, சோ அவங்களை கூறிட்டு வந்து இந்த குகையை உடைச்சு உள்ள இருக்கவங்களை நீங்க காப்பாத்துங்க, அட்லீஸ்ட் என்னோட லைஃப்ல இந்த நல்லதையாவது நான் பண்ணேன் அப்படின்னு போறாங்க. எனக்கு வெட்டிங் ரோப் டெக்னிக் இப்ப தெரியும், அவனை விட நான் சக்திசாலி, இது வரைக்கும் அவன் கோமால தானே இருந்திருக்கான், கண்டிப்பா அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி கம்மியா தான் இருக்கும், அவன் கூட நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சண்டை போடுறதுக்காக யான் முன்னாடி போய் நின்னுட்டு, யான் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா 18 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுன்னு, யானும் நீ குவின் தானே, என்னோட தம்பி சாவுக்கு காரணமானது நீ தானே, உன்னை பழி வாங்காம நான் விட மாட்டேன்னு, வில்லனும் நீ சொல்றது கரெக்டா, உன் தம்பி சாவுக்கு காரணம் நான் தான், ஆனா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல நம்பர் ஒன்னா நான் தான் இருக்கணும், நீ இருக்கிறது வரைக்கும் நீ தான் நம்பர் ஒன்னா இருப்ப, சோ நான் இன்னைக்கு உன்னை இல்லாம பண்ண போறேன்னு இது எல்லாத்தையுமே யூலாம் ஒழிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். யானும் இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்கியே தீர்வேண்டா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்களா, ஆனா யான் தான் வின் பண்றாங்க, வில்லன் கீழே விழுந்துடுறான். யான் சொல்றாங்க, பாத்தியா உன்னால வெட்டிங் ரோப் டெக்னிக் கத்துக்கிட்டு கூட என்ன ஜெயிக்க முடியாதுன்னு, வில்லனும் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, என்ன கொலை பண்ணிட்டு அப்படின்னு யூலாங்குக்கு கண்ணீரை அடக்க முடியல, அப்பாவோட சாவை எப்படி கண்ணால பாக்க முடியும், அதனால அழ ஆரம்பிச்சிடுறான். யான் சொல்றாங்க, ஏன் கையால நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன், நான் ஜயோவ கண்டுபிடிச்சு அவன் கையால தான் உன்னை கொலை பண்ண வைப்பேன், அவனோட அப்பா சாவுக்கு காரணமான உன்னை அவனே கொலை பண்ணணும் அப்படின்னு அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இப்ப ஒரு கடையில சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தாச்சா யூலாங் பின்னாடி இருந்து துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான், ஏன்னா யூலாங் யாரு அப்படின்றது யானுக்கு தெரியாது இல்ல, சோ யாரோ மாதிரி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அப்போ வில்லன் யான் கிட்ட, நான் இங்கதான் இருக்கேன், ஜயோ இங்கதான் இருக்கான் அப்படின்றது எப்படி உனக்கு தெரியும்னு யான் சொல்றாங்க, நீ இந்த உலகத்திலே பெரிய ஹீரோ மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கே, நீ யாரு எங்க இருக்க அப்படின்ற விஷயம்
எல்லாருக்குமே தெரியும், அப்படிதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு. வில்லனும் அப்படின்னா ஜயோ எங்க இருக்கா அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறதுக்கு, அவன் ஒரு சுட்டி குழந்தை குறும்புக்கார பையன், அவன் எங்க போனாலுமே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவான், அப்படிதான் அவன் இங்க இருக்கான் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ இதை கேட்ட உடனே யூலாங் என்னமோ இப்பதான் ஜயோட நேம கேக்குற மாதிரி, ஐயா நீங்க ஜயோவை தேடிதான் வந்துட்டு இருக்கீங்களான்னு. அதுக்கு யானும் ஆமா உனக்கு எப்படி அவனை தெரியும் கேக்குறதுக்கு, அவன் என்னோட ஃப்ரெண்டு, ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கோம், நானும் இப்ப அவனை பாக்குறதா போயிட்டு இருக்கேன், அதனால உங்க கூட நான் வரவான்னு. யானும் நீ அவனோட ஃப்ரெண்ட் அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு பாம்ப கூடவே கூட்டிட்டு போறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே பிங்கு தள்ளி இருந்து பாத்துட்டு இருக்காளா, சோ இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மலை பக்கத்துல போன உடனே யூலாங் சொல்றாங்க, ஜயோ அந்த குழி இருக்கல அந்த இடத்துலதான் இருக்கா அப்படின்னு. யானும் முன்னாடி போய் பாத்துட்டு இருக்காங்களா, அப்போ வில்லன் யூலாங்குக்கு சிக்னல் காமிச்சிட்டு இருக்காங்க, அவனை கொலை பண்ணிடு அப்படின்னு. யூலாங்கும் கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கான். ஆக்சுவலி யானுக்கு இந்த விஷயம் தெரியும், அவங்களால காத்த வந்துட்டு அசையக்கூடிய அந்த சத்தத்தை கூட உணர முடியும், அதனால யூலாங் கொலை பண்ண வரான் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல பிங்கும் மறைஞ்சிருந்து ஒரு ஓசியை எடுத்து யூலாங் மேல விட்டுடுறாங்க. சோ யூலாங்குக்கு அடிபட்டுருச்சு, யூலாங்க காப்பாத்த போலாம் அப்படின்னு வில்லன் ட்ரை பண்றானா, அதுக்குள்ளாடி நம்ம யான் வில்லனோட பிரஷர் பாயிண்ட அழுத்தி அவனை லாக் பண்ணிடுறாங்க. யூலாங் பிங்கோ திரும்பி பார்த்து, பிங்கோ நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணனு? பிங்கோ இதுக்கு மேல உன்ன மாதிரி ஒருத்தனை உயிரோடி விட்டு வச்சேன்னு வச்சுக்கோயே, நிறைய பேரோட லைஃப் நீ நாசம் பண்ணிடுவ, அதுக்காக தாண்டா இப்படி பண்ணேனு. அதுக்கு யூலாங்கும், இல்ல நீ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேனு. பிங்கோ எது என்ன அப்படியே விட்டுட்டு போனியா, அதெல்லாம் தான் நம்ப சொல்றியா, உன்ன மாதிரி ஒருத்தனை இதுக்கு மேல நான் நம்ப மாட்டேன்னு சொன்னோடனே யூலாங்கும், பிங்கோ அந்த மாதிரி கிடையாது, பிங்கோ நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்னு. பிங்கோ இந்த பொய்யான வார்த்தைகள் எல்லாம் பேசாத, இதுக்கு மேல உன்னால உயிரோடு இருக்கவே முடியாது, நான் உனக்கு கொடுத்திருக்கிறது கிறிசமன் பாய்சன், நீ ஜயோவுக்கு எந்த பாய்சனை கொடுத்தியோ அதே பாய்சன், இதுக்கான மாற்று மருந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால செத்து போடான்னு. யூலாங்கும், இல்ல இல்ல எனக்கு தயவு செஞ்சு மாற்று மருந்தை கொடுத்துடு, பிங்கோ நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன், உன்ன நான் என்னைக்குமே விட்டுட்டு போக மாட்டேன், பிங்கோ பிளீஸ் பிங்கோ பிளீஸ் பிங்கோ அப்படின்னு காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். வில்லனும், பிங்கோ தயவு செஞ்சு அவனுக்கு ஆன்டிடோட்டை கொடு, நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு. பிங்கோ உன் பையன் இந்த உலகத்துல வாழறதுக்கே தகுதி இல்லாதவன், அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்றது உனக்கு தெரியுமா, அது எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேனே அப்படின்னு என்ன நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்குது, இதுக்கு மேல அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. வில்லனுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, யூலாங் கெஞ்சுறான் கதறான், அவனால எதுவுமே பண்ண முடியல, அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டுட்டு ரத்தவாந்தி எடுத்து அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். சோ யூலாங்கோட ஜோலி முடிஞ்சிருச்சு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க வில்லனும், நான் எல்லாத்தையுமே என் பையனுக்காக தான் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனா கடைசியா என் பையனோட லைஃப் என் கண்ணு முன்னாடி இப்படி முடிஞ்சு போகும்போது என்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறானா. யான் சொல்றாங்க, நீ மட்டும் தான் கெட்டவனா வளர்ந்துருக்கன்னு நினைச்சேன், ஆனா உன் பையனே இந்த மாதிரி கெட்ட பையனா தானே வளர்த்து வச்சிருக்க, கெட்டவங்களுக்கு இதுதான் முடிவு, வா போகலாம் அப்படின்னு அங்கிருந்து அவனை இழுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் இரண்டாவது இளவரசி ஜயோ உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு முதல் இளவரசி கிட்ட சைலண்டா போயிட்டு பேசுறாங்க. ஜயோவை டீச் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ரெண்டு நாளையில அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை நல்லா கத்துக்கிட்டான், இப்ப மட்டும் இவன் ஃபேங் கூட சண்டை போட்டான்னு வச்சுக்கோயே ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும்னு முதல் இளவரசியும், அதுதானே எனக்கு வேணும், ஒருத்தனை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறத பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு. ஜயோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இளவரசிகள் பேசுறத வாயை திறந்து கூட பேச மாட்டேங்கிறாங்க, லிப் ரீடிங் கூட பண்ண முடியல, என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி பேசுறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம யோனா அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறாங்களா. சோ ஜயோவும், ஏய் சூனியக்கார பொண்ணே நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு. அதுக்கு யோனா ஜயோ பக்கத்துல போய் உட்காந்துட்டு, நம்ம ரெண்டு நாளா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனா இந்த ரெண்டு நாளையில நமக்கு மூச்சு திணறல் மாதிரி எதுவுமே வந்ததே கிடையாது, ஆக்சுவலி அப்பா என்ன சொன்னாரு, இந்த இடத்த மொத்தமா நான் சீல் வச்சிட்டேன் அப்படின்னு, அப்படின்னா உள்ள காத்து கூட வர முடியாம தானே இருந்திருக்கணும், ஆனா நம்ம தான் நல்லா சுவாசிக்கிறோமே, சோ கண்டிப்பா இங்க இருந்து காத்து வெளியில போறதுக்கும் உள்ள வரதுக்கும் ஏதாவது ஒரு இடம் இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு. ஜயோவும், இதை பத்தி நான் யோசிக்காம இருப்பேன் நீ நினைச்சியா, எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த ரெண்டு இளவரசிகள் கிட்ட அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் பேசாம இருந்தேன், நம்ம எல்லாருமே கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவோம், முக்கியமா இந்த ரெண்டாவது இளவரசி, அவங்க எனக்கு ரெண்டு நாள் மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு, சோ இவங்க எதுக்காக எனக்கும் ஃபேங்குக்கும் இடையில சண்டையை மூட்டி விடுறாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும், அதுக்காக தான் இப்ப வரைக்குமே நான் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான எந்த ஒரு பிளானையுமே போடாம இவங்களை இங்கேயே மாட்ட வச்சிட்டு இருக்கேன், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பிளான நான் அடுக்கி போட்டிருப்பேன், ஏதாவது
ட்ரை பண்ணிருப்பேன் அப்படின்னு யோனாவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல எலிராஜா குகைக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு சிரிக்கிறான். பரவாயில்லையே, ரெண்டு நாள் எல்லாரும் நல்லா தாக்கு பிடிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாரும் எதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்களோ எனக்கு தெரியும். கண்டிப்பா இங்க காத்து வர்றதுக்கும் போறதுக்கும் ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தானேன்னு ஜயவும், ஆமா நீ தான் பெரிய புத்திசாலியாச்சு, கண்டிப்பா இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ கிரியேட் பண்ணி வச்சிருப்ப, அது எதனாலன்றதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னோடனே எலிராஜா சொல்றாங்க, அதை எப்படி சீக்கிரமா உங்க எல்லாரையுமே என்னால அப்படியே சாக விட்டுற முடியும், நீங்க எல்லாருமே தொடு தொடுச்சு ரொம்ப கேவலமா செத்து போகணும், என்னோட மூஞ்ச பார்த்து இந்த இக்வா பேலஸோட இளவரசி என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, சோ அவ அழுகி நாசமாகி மெது மெதுவா சாவறத நான் ரசிச்சு பார்க்கணும், அதுக்காகவே பிளான் பண்ணி தான் இந்த இடத்தையே நான் கிரியேட் பண்ணிருக்கேன், சோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, காத்து இல்லாம எல்லாம் நீங்க சாக மாட்டீங்க, சாப்பாடு இல்லாம தான் நீங்க செத்து போவீங்க, ரெண்டு நாளைக்கு நீங்க சமாளிச்சிட்டீங்க, இன்னும் நாட்கள் போக போக பசி தாங்க முடியாம செத்து போன எலி கண்ணில் பட்டா கூட ஐயோ சாப்பாடு அப்படின்னா அதை நீங்க சாப்பிடுவீங்கல்ல, அந்த நேரத்துல உங்களோட ஃபேஸ் எல்லாமே அலங்கோலமா இருக்கும், இக்வா பேலஸோட இளவரசிகள் கைய கூட அழுக்காக்குறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க, சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ந்தவங்க ஏதாச்சும் சாப்பிட கிடைச்சிடாதா அப்படின்னு தேடி அலைவாங்கல்ல, அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப குழு குழுனு சந்தோஷமா இருக்கும், அந்த மூமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஜயோ விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு, நீ யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இக்வா பேலஸ் இளவரசிகள் அதெல்லாம் பண்ணுவாங்க நீ நம்புறியான்னு கேக்குறதுக்கு எலிராஜாவும் கண்டிப்பா பண்ணுவாங்க, அதுக்கேத்த மாதிரி தானே ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜயோவும், இதுக்கு மேல உன் கூட பேசி வேஸ்ட், வா சண்டை போடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜயோ தோத்து போற மாதிரி இருக்கா, ரெண்டாவது இளவரசியும் நான் உனக்கு ஹெவன் எர்த் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன் இல்ல அதை யூஸ் பண்ணுன்னு ஜயோ அதை யூஸ் பண்றாங்க. இந்த டைம்ல எலிராஜாவை அவனால லைட்டா அட்டாக் பண்ண முடியுதா, அப்ப எலிராஜா ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் இரு, உங்களுக்கு எல்லாம் வெளியில போகணும் அப்படின்னா என்ன நீ கொலை பண்ண கூடாதுன்னு இளவரசிகள் ரெண்டு பேருமே அவன் சொல்றதை கேட்காத அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஜயோவும் இருங்க இளவரசிகளை, இவன் என்னதான் சொல்றான் அப்படின்றத பாக்கலாம், இவனோட சாவு எப்படி என் கையில அப்படின்றது டிசைட் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி என்னதான் சொல்றான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லடா அப்படின்னு கேட்க, எலிராஜாவும் இங்க இருந்து வெளியில போறதுக்காக நீங்க ஒரு விஷயத்த எனக்கு பண்ணினீங்கன்னா நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போவேன், என் கூட வா அப்படின்னு ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு வேற வழி தெரியாது, அதனால கூடவே போறாங்க. இப்போ எலிராஜா ஒரு சவப்பட்டியை காமிச்சு, இந்த சவப்பட்டி சந்தன கட்டையால உருவாக்கப்பட்டது, முத இளவரசிக்காகவே நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனேன்னு அதை கேட்ட உடனே ஜயோவும், இந்த சவப்பட்டியை காமிக்கிறதுக்காக தான் என்னைக்கு கூட்டிட்டு வந்தியான்னு கேட்க, எலிராஜாவும் அது மட்டும் கிடையாது இனியொரு விஷயத்துக்காகவும் தான், நான் முத இளவரசியை எந்த மாதிரி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேரோ அது எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய போட்டோல பாருங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஜயோ சுத்தி முத்தி பார்த்துட்டு எங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொன்ன உடனே எலிராஜாவும், ஒருவேளை வெளிச்சம் கம்மியா இருக்கிறதுனால தெரியலையா இருக்கும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு ரெண்டு உருண்டையை தூக்கி வீசுறான். உடனே அங்க இருக்க மெழுகுத்திரி எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி பார்த்தா எல்லா பெயின்லயுமே எலிராஜா முத இளவரசிய சாட்டையால் அடிக்கிறதும், முத இளவரசி கெஞ்சுறதும், முத இளவரசிய முடிஞ்ச அளவுக்கு துன்புறுத்துறதும், இந்த மாதிரி கேவல கேவலமான டிராயிங் இருக்குமா, அதை பார்த்த உடனே முத இளவரசிக்கு செம்ம காண்ட் ஆயிடும். அதனால எல்லா போட்டோவுமே அடிச்சு ஒழிச்சிட்டு எலிராஜா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எலிராஜாவோட கழுத்தை பிடிச்சு தூக்கி எறிகிறாங்களா. ஆனா ட்ரெஸ் மட்டும்தான் கீழே விழுமே தவிர எலிராஜாவை காணாது. அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்கும் போது யோனா சொல்றாங்க, நீங்க போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அந்த டைமை யூஸ் பண்ணி எலிராஜா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன், அவரு டம்மியை வச்சுட்டு ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டாருன்னு. ஜயோவும் இவனை நான் முட்டாள்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இவன் ரொம்பவே புத்திசாலித்தனமா தான் இருக்கான்னு. அப்ப மேல இருந்து எலிராஜா சிரிச்சுட்டே, ஆமா ஆமா அவங்க எல்லாரையுமே இங்கதான் நான் சாகடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன், இப்ப நான் வெளியில இருந்து சந்தோஷமா நீங்க சாகுற எல்லாத்தையுமே பார்ப்பேன், ஆக்சுவலி எனக்கு முதல் இளவரசியை மட்டும்தான் கொலை பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு, ஆனா கூடவே இப்ப மூணு பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருமே சாகுறத நான் வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு சிரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். யோனா கேக்குறாங்க, நம்ம ஹால்லயே சாகுறதுக்கு தான் இருந்தோம், இங்க இருந்து வெளியில போறதுக்கு வழியே கிடையாது, அப்புறம் எதுக்காக நம்மள இங்க கொண்டு வந்து அவரை அடைச்சு போடணும்னு. ஜயோவும் அவர் முத இருந்தே நம்மள இங்கதான் அடைச்சு போடணும்னு பிளான் பண்ணிருக்காரு, ஆனா என்ன நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால அங்க இங்கன்னு சுத்தி திரிஞ்சிட்டோம், சோ அதுக்காக அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு இப்ப நம்ம கூட வந்து பேசுற மாதிரியே பேசி இங்க கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட்ல இருந்து இதெல்லாம் எலிராஜா பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். யோனாவும் நம்மளால இப்ப இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு கேட்க, ஜயோவும் எப்படி தப்பிக்க முடியும், நமக்கு சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல, இப்படியே இருந்துட்டு இருந்தா எத்தனை நாள் தான் நம்மளால உயிரோடி இருக்க முடியும், ஏய் யோனா உனக்கு பயமா இருக்குதா, ஒருவேளை எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு வச்சுக்கோயே நான் உன்ன பிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன்னு. யோனாவும் இது நல்ல விஷயம் தானே அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவோம்ல அப்படின்னு. ஜயோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ மட்டும் ஸ்மார்ட்டான பர்சனா இல்லைன்னு வச்சுக்கோயே நான் ஆல்ரெடி ஓ மேல லவ்ல விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன், ஐயோ இந்த பொண்ணுகிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாதுப்பா அப்படின்னு யோனாவை லவ் பண்ற விஷயத்த ரியலைஸ் பண்ணிட்டு வெளியில சொல்லாம அமைதியா இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஃபேங்கும் டைசிங்கும் ஊருக்குள்ள மலையை தோண்டக்கூடிய ஒருத்தர் கூட கிடைக்காததுனால அங்க எங்கன்னு அலந்து திரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஃபேங் சொல்றாங்க,
பண்ணிட்டாங்க. இந்த 10 கிரேட் வில்லன்ஸ் நிஜமாவே பிளான் பண்ணி நம்மள அந்த மலையை தோண்ட விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையுமே பண்ண மாதிரியா இருக்குன்னு. டைசிங்கும் இப்ப நம்ம என்ன பண்றது, உள்ள ஜயோ மாட்டிக்கிட்டே இருக்கானே, வேற எந்த வழியுமே இல்லையான்னு. ஃபேங்கோ கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும், யாரால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜயோ அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்றானா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இளவரசிகள் கேட்கும் போது ஜயோவும் சாப்பிடுறது தூங்குறது ரெஸ்ட் ரூம் போறது இதெல்லாம் மனுஷங்களோட இயல்பு, நம்ம ரெண்டு நாளைக்கு எதுவுமே சாப்பிடலனா கூட வயித்துக்குள்ள ஆல்ரெடி இருந்ததை வெளியில நம்ம கழிக்க வேண்டாமா, காலை கடன்கள் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு போகணும்னு. உடனே இளவரசிகள் பின்னாடி திரும்பி நின்னுக்கிறாங்க. ஜயோவும் இப்ப எதுக்காக பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க இளவரசிகளா இருந்தாலும் உங்களுக்கும் காலை கடன்கள் அப்படின்றது வரதானே செய்யும், அதை கழிக்கிறதுக்காக நான் ஒரு இடத்த ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா பாறைகளையுமே வச்சு ஒரு மறைவான இடத்தை உருவாக்கிக்கிட்டு அங்க ரெஸ்ட் ரூமா யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா இளவரசிகள் கிட்ட இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஒரு ரெஸ்ட் ரூமா உருவாக்கி இருக்கேன், ஒரு அப்ரிசியேஷன் கூட கிடையாதானே. ஆனா இளவரசிகள் கண்டுக்கவே இல்ல. இப்ப நாலு பேருமே அதே ரூம் குள்ளாடி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. யோனாவும் ஜயோ நம்ம எவ்வளவு நேரமா இங்க மாட்டிட்டு இருக்கோன்னு, ஜயோவும் எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு ஒரு நாள் கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்றாங்களா. யோனாவும் எனக்கு என்னமோ ஒரு வருஷமா இங்க மாட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கு, எப்படிதான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேல இருந்து ஒரு பார்சல் கீழே வந்து விழுந்த மாதிரி இருக்கு, என்னன்னு பார்த்தா அது ஒரு ஃப்ரூட். அதை பார்த்த உடனே ஜயோ கேக்குறாங்க, ஏய் எலிராஜா நாங்க எல்லாருமே பசியில செத்து போகணும் அப்படின்றதுக்காக தானே நீ எங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இங்க அடைச்சு வச்சிருக்க, இப்ப இதுக்காக ஃப்ரூட்டை பறிச்சு உள்ள போட்டிருக்கேன்னு. அதுக்கு எலிராஜாவும் நீங்க எல்லாரும் சாகணும் அப்படின்றதா என்னோட ஆசை, ஆனா நான் தான் சொன்னேன்ல நீங்க எல்லாருமே மெதுமெதுவா சாகணும் அப்படின்னு. இக்வா பேலஸோட இளவரசிகள் மேலிருந்து வரக்கூடிய சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ரெண்டாவது இளவரசி முதல்ல போய் எடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, ஆனா இப்ப இதை கேட்டோடனே அமைதியா போய் உட்கார்ந்துடுறாங்க. ஜயோவும் இக்வா பேலஸ் இளவரசிகள் வேணா அந்த மாதிரி யோசிக்கலாம், நான் அப்படி கிடையாது அப்படின்னு ஃபுட்டுக்கு தேங்க்யூ அப்படின்னு அந்த பழத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா யோனா கிட்ட உனக்கு இந்த ஃப்ரூட் பிடிக்குமான்னு கேக்குறதுக்கு யோனாவும் நல்லா பிடிக்கும், ஏன்னா வெளியில தான் இது பாக்குறதுக்கு கரடு முரடா இருக்குது, உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஒன்ன மாதிரின்னு. ஜயோவும் இவ ஃப்ளர்ட் பண்றது நிறுத்தவே மாட்டா போல அப்படின்னு அந்த பழத்தை உரிச்சு ரெண்டு துண்டா பிச்சு யோனாவுக்கு ஒரு பீஸ் இவங்க ஒரு பீஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இளவரசிகளை பார்த்துட்டு ரெண்டாவது இளவரசி கிட்ட வந்து மேல இருந்து விழக்கூடிய ஃபுட் எதையுமே நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானமா இதை வச்சுக்கோங்க, குரு தட்சின்னு சொல்லுவாங்கல்ல அதுவா இதை ஏத்துக்கோங்க அப்படின்னு ஃப்ரூட்டை கொடுக்குறாங்களா. ரெண்டாவது இளவரசிக்கு ரொம்ப மனசு டச்சிங் ஆயிடும், அதனால அதை வாங்கிக்கிட்டு சிரிக்கிறாங்க. இப்ப முத இளவரசிய பாக்குறாங்க, முத இளவரசி ஃபுல்லாவே தியானத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. ஜயோ யோனா கிட்ட போயிட்டு இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான டைம் அப்படின்னு சொல்ல யோனாவும் கொடுக்குறாங்க. ஜயோவும் யோனாவும் பாதி பாதி பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா மலைக்கு வெளியில வில்லனோட பிரஷர் பாயிண்ட லாக் பண்ணி வச்சுட்டு யான் அவங்கள ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் ஜயோவை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வருவேன், அவனோட அப்பாவை கொலை பண்ணதுக்காக நீ அவன் கையாலதான் சாகணும், இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. வில்லன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், 18 வருஷமா இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வெட்டிங் ரோப் டிவைன் டெக்னிக்க நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன், ஆனா யானை என்னால டிஃபீட் பண்ண முடியல, 18 வருஷமா கோமால இருந்த ஒருத்தனை என்னால எப்படி டிஃபீட் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு பழசை யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலி இவன் குவின்னா இருந்திருப்பான்ல அந்த நேரத்திலேயே யான் செத்தாச்சா அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட கேக்கும் போது அவனும் இல்ல இல்ல யான் சூனியக்கார பள்ளத்தாக்குல மாட்டிக்கிட்டு இருக்கா, அங்க இப்ப கோமால இருக்கான், அவன் எப்ப முழிப்பான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, அவன் முழிக்கும் போது அவன் கிட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சோ அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நீ வரும்போது உன கூட சண்டை போட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது எல்லாத்தையும் வீணா போக நான் விட மாட்டேன், கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு மறுபடியும் வில்லத்தனமா தான் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் குகைக்குள்ளாடி யோனாவும் ஜயோ நம்ம பொழைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையான, ஜயோவும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேலே இருந்து எலிராஜா 4 பாட்டில் ஒயின் அனுப்பி வச்சிருக்கா, நீங்க எல்லாருமே ரொம்ப தாகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை உள்ள தூக்கி போட்டுட்டு இளவரசியும் நீ சொல்றதை
வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு முதல் இளவரசியோட காதுல ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். எலிராஜா மேலேருந்து இதை பார்த்துட்டு இருக்கும்போது, ஏய் நீங்க என்ன பேசுறீங்க, எனக்கும் கேட்கற மாதிரி பேசுங்க, எனக்கும் கேட்கற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கானா, அந்த நேரத்துல முதல் இளவரசி டக்குன்னு பறந்து போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி எல்லாத்தையுமே அணைச்சு விட்டுடுறாங்க. ஜயோவும், இளவரசி என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, இப்ப எதுக்காக என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், இளவரசி பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. எலிராஜாக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றதே புரியல, அதனால உத்து பாத்துக்கிட்டே இருக்கான். எங்க கட் பண்ணா, கேம்பிளிங் டீமன் ஒரு இடத்துல கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்காங்க, கூடவே நம்மளோட சோஷியும் இருக்கான். அந்த நேரத்துல யாரோ ஒரு ஆள், நாங்க இங்க வந்து போட்டி போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வராங்களா, யாரா அப்படின்னு பார்த்தா நம்மளோட ரூபனும் சாட்டையரஸ்கியும் பரவாயில்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கேம்பிளிங் டீமனும், இது கூட போட்டி போடுறதுக்காக நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு சாட்டையரசியும், ஆமா நாங்க கேம்பிளிங் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், எங்ககிட்ட நிறைய காசு இருக்கு, எங்களுக்கு எப்படி பெட் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது, நீ எங்களுக்கு என்னன்னு அப்படின்னு சொல்லி கொடுப்பியான்னு கேம்பிளிங் டீமனும் கண்டிப்பா அப்படின்னு கேம்பிளிங் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சாட்டையரசியோட நேரமோ என்னமோ தெரியாது, சாட்டையரசி கொண்டு வந்த அத்தனை வெள்ளி காசுகளையுமே இழந்து போயிடுவாங்க. ஸோ கேம்பிளிங் டீமன் தான் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அதனால கேம்பிளிங் டீமனும் இப்போ எல்லா கேமும் முடிஞ்சிருச்சு, உங்ககிட்ட பெட் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இனி என்ன பண்ண போறீங்கன்னு. அதுக்கு சாட்டையரசியும், இன்னும் இருக்கே கேம்பிளிங் டீமன் காசை வச்சு மட்டும் விளையாட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்னு. கேம்பிளிங் டீமனும், என்ன நீ சொல்ல வர அப்படின்னு கேட்கறதுக்கு ரூபனும், மனுஷங்களை வச்சு கூட நீங்க கேம்பிளிங் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோமே, அதனால நாங்க இப்போ மனுஷங்களை வச்சு கேம்பிளிங் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஒருவேளை நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னா உங்க ரெண்டு பேர்ல யாராவது எங்க கூட வரணும் அப்படின்னு கேம்பிளிங் டீமனையும் சூஷியும் காமிக்கிறாங்க. கேம்பிளிங் டீமனும், ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே, எங்களோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா வெளியில, அவளை உங்க கூட அனுப்பி வைக்கிறோன்னு கேம்பிளிங் டீமன் உடனே சூஷி கிட்ட சொல்றாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, அவங்களுக்கு லக்கே இல்ல, இன்னைக்கு எவ்வளவு தோத்து போயிருக்காங்க, ஒரு கேம்ல கூட ஜெயிக்கல, அதனால நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதை பெட் கேட்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு சின்னது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பகடையே உருட்டியாச்சு, சின்னதுதான் வந்திருக்கு, சோ இவங்க தோத்து போயிட்டாங்க, இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் சாட்டையரசி கூட போயாகணும், அதனால சாட்டையரசியும், ஏய் நீ என் கூட வா அப்படின்னு சூஷியை கூப்பிடுறாங்களா. உடனே கேம்பிளிங் டீமரும், இல்ல இல்ல அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் கிடையாது, என்ன மாதிரி ஒருத்தர் உங்க கூட இருந்தாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால என்னோட ஃப்ரெண்டை விட்டுருங்க, நான் உங்க கூட வரேன்னு சாட்டையரசியும், முடிவு பண்ணது முடிவு பண்ணதான், அவன் தான் எங்க கூட வரணும், ஏய் எங்க கூட வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. கேம்பிளிங் டீமனும், இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் மீறினதே கிடையாது, அதனால என்ன மன்னிச்சிரு, உன்னை நான் டவுன் பண்ணிட்டேன், பிளீஸ் அவங்க கூட போய் அப்படின்னு சொல்றாங்க. சூஷி வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சாட்டையரசி வெளியில இருக்கக்கூடிய அவங்க தங்கச்சி கிட்ட போயிட்டு, நீ கூட்டிட்டு வர சொன்ன பையனை கூட்டிட்டு வந்துட்டே அப்படின்றாங்களா. உள்ளே இருந்து தேங்க்யூ அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது, அந்த நேரத்துல திரைய விளக்குறாங்களா, உள்ளே இருந்து நம்மளோட ஜூ வெளியில வர அவளை பார்த்த உடனே சூஷிக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. எங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது, எதுக்காக ஜூ இப்ப சூஷிய விலைக்கு வாங்கியிருக்காங்க, ஒருவேளை ஜூவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சோ, சூஷி தனக்காக பண்ண விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குல்ல, அதுக்கான சொல்யூஷன் அடுத்த எபிசோட்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மலையை உடைக்கிறதுக்கு ஃபாங்குக்கு யார் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கும் செம ட்விஸ்டா இருக்கும். உள்ள ஜயோஸ் ரொம்ப ஈஸியா ஒண்ணு மாட்டிட மாட்டான், அவனும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான், அதனாலதான் மெழுவத்திரி எல்லாத்தையுமே அணைக்க வச்சிருக்கான். சோ அவன் என்ன பிளான் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான், யான் எப்ப ஜயோவை கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.